இன்றைக்கி நம்ம செவன்த் சயின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லெசன் அளவீட்டியல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின் எது வலி அளவு ஆன்சர் இ பரப்பு பின் எது சரி ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் எல் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் சிசி அடர்த்தியின் எஸ்ஐ அழகு ஆன்சர் ஆப்ஷன் பி கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் சம நிறையுள்ள இரு கோள்கள் கோலங்களின் கன அளவுகளின் விகிதம் ரெண்டுஸ்டு ஒன்று எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ஈஸ்டு ரெண்டு ஒளியாண்டு என்பது எதன் அழகு ஆன்சர் ஆப்ஷன் டி நீளம் மற்றும் நேரம் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுகிறது ஆர்கிமெட்டிஸ் ஒரு கனமீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டர் ஒரு லட்சம் கன சென்டிமீட்டர் பாதரசத்தின் அடர்த்தி பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் ஒரு வானியல் அலகு என்பது நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினெடுக்கு ஆறு கிலோமீட்டர் அல்லது நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு இன்ட்டு மில்லியன் கிலோமீட்டர் ஒரு இலையின் பரப்பை டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம் வரைபடத்தால் பின்வரும் கூற்றுகளில் சரியா தவறா என கூறுக ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் கன அளவு எனப்படும் ஆன்சர் சரி திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் ஆன்சர் சரி நீர் மண்ணெண்ணையை விட அடர்த்தி அதிகம் கொண்டது சரி இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும் சரி ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும் ஆன்சர் தவறு முதல் வரிசையில் உள்ளவற்றை இரண்டாவது வரிசையில் உள்ளவற்றோடு பொருத்துக பரப்பு மீட்டர் ஸ்கொயர் தொலைவு ஒலியாண்டு அடர்த்தி கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் கன அளவு மீட்டர் கியூப் நிறை கிலோகிராம் ரெண்டாவது கொஸ்டின் வரப்பு தளவடிவ பொருள் நீளம் கயறு அடர்த்தி கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கன அளவு அளவிடும் முகவை நிறை பொருளின் அளவு பின்வருணவற்றை சரியான வரிசையில் எழுதவும் ஒன் எல் 10L 10CC டென் எல் டென் 1L ஆன்சர் டென் ஒன் எல் டென் எல் தாமிரம் அலுமினியம் தங்கம் இரும்பு ஆன்சர் அலுமினியம் இரும்பு தாமிரம் தங்கம் ஒப்புமையை கொண்ட நிரப்புக பரப்பு இஸ்டு மீட்டர் ஸ்கொயர் கன அளவு மீட்டர் க்யூப் திரவம் லிட்டர் திடப்பொருள் கிலோகிராம் நீர் மண்ணெண்ணெய் இரும்பு அலுமினியம் கூற்று காரண வகை கேள்விகள் கூற்று கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் காரணம் கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவுடைய பொருள் இதுக்கான ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ரெண்டாவது கூற்று மரக்கட்டை நீரில் மிதக்கும் காரணம் நீர் ஒரு ஒளி ஒலிவுடுவும் திரவம் ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு மரக்கட்டையின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு எனவே மரக்கட்டை நீரில் மிதக்கும் இதான் இதற்கான சரியான காரணம் மூன்றாவது கூற்று ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்கும் காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு இரும்பு குண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகம் எனவே இரும்பு குண்டு நீரில் மூழ்கும் இதான் இதற்கான சரியான காரணம் அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளி ஒரு சில வழி அளவுகளை கூறுக பரப்பு கன அளவு பருமன் வேகம் மின்னூட்டம் அடர்த்தி ஒரு ஒளியாண்டின் மதிப்பை தருக ஒரு ஒளி ஆண்டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் ஒரு உருளையின் கன அளவை காணும் சூத்திரத்தை எழுதுக உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹெச் இல்லை பைங்கிறது வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர் என்பது ஆரம் ஹச் என்பது உயரம் பொருட்களின் அடர்த்திக்கான வாய்ப்பாட்டை தருக அடர்த்தி டிஇஸ்இக்குவல் டு நிறைபை பருமன் எம்பை வி அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் அடர்த்தியின் சிஜிஎஸ் அலகு கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும் ஆன்சர் நீர் மண்ணெண்ணியை போன்ற அடர்த்தி குறைவான திரவத்தில் இரும்பு மூழ்கும் வானியல் பொருட்களின் தொலைவைக்கான உதவும் அழகுகளை கூறுக வானியல் அழகு ஒலி ஆண்டு ஆன்சர்ஸ் தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் அடுத்து கூடுதல் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி எஸ்ஐ அழகு முறையில் ஒலிச்செரிவின் அழகு ஆன்சர் ஆப்ஷன் சி கேண்டிலா உருளையின் பருமன் காண்பதற்கான வாய்ப்பாடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பையார் ஸ்கொயரெச் எஸ்ஐ அழகு முறையில் மின்னூட்டத்தின் அழகு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆம்பியர் அல்லது கோலும் நீர் நிரம்பிய ஒரு முகவையில் ஒரு தாமிரத் துண்டை போடும்போது அது நீரினுள் மூழ்குகிறது இதற்கு காரணம் ஆன்சர் ஆப்ஷன் C. அடர்த்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள சராசரி தொலைவு ஆன்சர் நூற்றி நாற்பத்தி புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அரை வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள் அமைந்துள்ள விண்மீன் டேஸ் ஆகும் பிராக்சிமா சென்டாரி சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி நெப்டியூன் சூரியனிலிருந்து டேஸ் அலகு தொலைவில் உள்ளது முப்பது வானியல் தொலைவில் உள்ளது நெப்டியூனுக்கும் சூரியனுக்கும் எத்தனை வானியல் தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆன்சர் முப்பது முக்கோணத்தின் பரப்பு ஆஃப் பிஹெச் முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா ஆஃப் பிஹெச் எஸ்ஏ அலகு முறையில் டேஸ் அடிப்படை அளவுகள் உள்ளன ஏழு அடிப்படை அளவுகள் உள்ளன இயற்பியல் அளவுகளை அலந்தறிய டேஸ் பயன்படுகிறது என் மதிப்புகளும் அழகுகளும் பின்வரும் கூற்றுகள் சரியாக தவறா என கூறுக திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அழகு லிட்டர் ஆகும் சரி சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்ஸிமா சென்டாரியின் தொலைவு ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுவது வானியல் அலகாகும் ஆன்சர் சரி அறை வெப்பநிலையில் இரும்பின் அடர்த்தி ஏழாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் ஆகும் ஆன்சர் சரி பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி எனப்படும் ஆன்சர் சரி குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருட்களில் மூலக்கூறுகள் மிக அடர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் ஆன்சர் தவறு பொறுத்துக வெப்பநிலை கெல்வின் மின்னோட்டம் ஆம்பியர் ஒளிச்செறிவு கேண்டிலா நேரம் வினாடி பொருளின் அளவு மோல் ரெண்டாவது கொஸ்டின் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பெர் வினாடி ஒரு வானியல் அலகு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தினெடுக்கு பதினொன்று மீட்டர் ஒரு ஒலி ஆண்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் நெப்டியூன் முப்பது வானியல் அலகு பிராக்சிமா சென்டார் இரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வானியல் அலகு இதோட நமக்கு இந்த லெசன் முடியுது அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ